ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சுவையான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து, 1/4 கிலோ ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வெள்ளை ரவை. இந்த ரவையை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிச்சடி நல்லா பொல பொலன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறாமல் வறுத்து இதை எடுத்து அந்த பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதோட 1-2 டேபிள்ஸ்பூன் நெய், இதில் 1 சின்ன பட்டை, 2 கிராம்பு 1 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே சுவையில் நம்மளும் ஈஸியாக கிச்சடி ரெடி பண்ணலாம். இதோட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்க விடலாம். நல்லா வதங்கின பின்னால் கொஞ்சமாக பீன்ஸ், 1 கேரட், 1 சின்ன கப்பில் பச்சை பட்டாணி வேக வச்சுட்டேன். ஊற வச்சு வேக வச்சது, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்குறதுலேயே பீன்ஸும் கேரட்டும் வெந்துடும். இதோட 1 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, அதனால தான் கடைசியாக சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விடலாம். அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. பாருங்கள், தண்ணி இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மொத்தமாகவே சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட கட்டியாகாமல் ஈஸியாக கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எப்படி கட்டியே ஆகாமல் வந்திருக்குன்னு. ரவையை நல்லா வறுத்துட்டோன்னா கட்டியாகாமையே வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எஞ்ச விடலாம். ரவை முழுசாக வேகணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டு 1-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. பொல பொலன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலாப்பில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த கிச்சடிக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கடைசியாக சேர்க்கறதுனால சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது மேலே கொத்தமல்லி தழைகள் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூடாக சாப்பிட்றதுக்கு சுவையான கல்யாண வீட்டு கிச்சடி ரெடி.
தேங்காய் சட்னியோட பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.